ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் நமக்கு இந்த சிக்ஸ்த் அனிவர்சரி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து கேம்குள்ளே வரக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அது கூடவே மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேம்குள்ளே படி மாஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஒரு குட்டி அப்டேட் பண்ண போகிறாங்க. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு பண்டில் மட்டும் ஆட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய பண்டில் அதுவும் கிடையாது, ரொம்பவே முக்கியமான பண்டில் தான் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்டு நம்ம கேம்குள்ளே அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்ன்னு நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்டார்டிங்லயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர் பத்தின இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ், லீக்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ்லாம் கேம்க்குள்ள வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பத்தியும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கேம்க்குள்ள எமோட் கேப்சூல்னு சொல்லிட்டு ஒரு புது ஈவெண்ட் வந்திருக்கும். இந்த ஈவெண்ட்டை பற்றி கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும். இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்ததே கிடையாது. தான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக பண்ணியிருப்பானுங்க. பட் இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக டைமண்ட்ஸ் செலவாகுதுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஸ்பின் பண்ணி உங்க டைமண்ட்ஸு காசுலாம் வந்து வேஸ்ட் பண்ணிடுறா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. யூஸ்வலாக நம்ம கேம்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எமோட்லாம் வந்துட்டு எமோட் பார்ட்டி ஈவெண்ட்லாம் விடுவானுங்க. எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வந்து இப்போது கொஞ்சம் பழைய ஈவெண்ட்டாக முக்கியமாக போயிட்டு இருக்குது இல்லையா. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புது புது ஈவெண்ட் வந்து க்ரியேட் பண்ணி விட்டுருக்கானுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஜஸ்ட் இந்த ஈவெண்ட்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருங்க. தயவு செஞ்சு இந்த ஈவெண்ட்லாம் ஸ்பின் பண்ணி உங்கள் காசு வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. ஓகேங்களா, இது கூடவே மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே அந்த ஃப்ரீ மேஜிக் கியூப்க்கான ஈவெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். வரும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஆரம்பிக்கவே இல்லைங்க. ஓகேங்களா, என்னெல்லாம் சொல்கிற அப்போ வந்து மேஜிக் கியூப் ஈவெண்ட் கிடையாதா, மேஜிக் கியூப் வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. மேஜிக் கியூப் கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30 நாள் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ 30 நாள் எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் மேஜிக் கியூப் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா லாகின் பண்ணுறது மூலிமா ஒரு டோக்கனு, அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ப்ளே பண்ணுறது மூலிமா ஒரு டோக்கன், டெய்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டோக்கன் கொடுப்பானுங்க. அந்த டோக்கன் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு 6 டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா 20 மேஜிக் கியூப் ஃப்ரெக்மெண்ட்டு, 12 டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா அகைன் 20 மேஜிக் கியூப் ஃப்ரெக்மெண்ட்டு, இந்த மாதிரி அப் டு 30 டோக்கன் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 டோட்டலாக வந்துட்டு ஒரு 100 மேஜிக் கியூப் ஃப்ரெக்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதை வச்சு நீங்கள் ஒரு ஃபுல் மேஜிக் கியூ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்க முடியுன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் உள்ள வர வரதா இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு இந்த ஈவெண்ட் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டோன்ட் வரி மக்களே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து மாற்றிருக்கானுங்களாமா. ஓகேங்களா, ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. அது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிட் பண்ணி தரானுங்க பார்த்தீங்களா அந்த மேஜிக் கியூப் ஃப்ரெக்மெண்ட்டாக. ஸோ வந்து மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மேஜிக் கியூபாக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம லீக்கர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி வேறு எந்த விதமான நியூஸுமே வந்து கிடைக்கலங்க. ஓகேங்களா, பட் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேஜிக் கியூப்க்கான ஈவெண்ட் வந்து ஜூலை 14th ஆரம்பிச்சுன்றத தெரிஞ்சுக்கோங்க. அதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான மேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கேம்குள்ளே இந்த சிக்ஸ்த் அனிவர்சரி ஈவெண்ட் ஸ்பெஷலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் வந்து கேம்குள்ளே வரப்போகுதுங்க. ஓகேங்களா, அண்ட் இதில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் வருன்றத தெரிஞ்சுக்கோங்க. மிஸ்ட்ரி ஷாப் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்து காலம் காலமாக நம்ம கேம்குள்ளே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் இல்லையா. ஸோ இந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிக்ஸ்த் அனிவர்சரி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு மேல் பண்டில் ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸாக இருக்குதுங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்வெல் ஈவெண்ட் மூலயமாவோ இல்லை வந்து ஒரு ரிங் ஈவெண்ட்டு மூலயமா வரும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 புது பண்டிலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் அனிவர்சரி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது. ஓகேங்களா, மேபி அந்த பண்டில் நமக்கு இந்த மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மெயினாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த 2 புது பண்டிலும் நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த OB45 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதை பேஸ் பண்ணி வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இதில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூயா பாஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பூயா பாஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குமா இருக்காதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூயா பாஸ் ரிங் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இத்து போன ஈவெண்ட் வந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க மக்களே. மற்றபடி பூயா பாஸ் தவிர அந்த எமோட்டாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஈவோ கன்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கான டோக்கனாக இருக்கட்டும், அப்புறம் அந்த க்ளோவால் ஸ்கின்ஸு, பண்டில்ஸு, வவுச்சர்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் வரும்ன்ற தெரிஞ்சுக்கோங்க. அந்த பூயா பாஸ் மட்டும் இருக்காது. ஓகேங்களா, நிறைய பேர் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதுக்கான ரீசனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூயா பாஸ் தான். பட் பூயா பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் இந்த ஈவெண்ட் வந்தால் என்ன வராட்டி என்ன இல்லையா. சரி ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். நம்ம கேம்குள்ளே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த படி மாஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. அகெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில புது பண்டில்ஸாக வந்து ஆட் பண்ண போகிறாங்க. இதை பற்றி ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 வாட்டி அப்டேட் கொடுத்துருந்தானுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஃபீமேல் பண்டில் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தானுங்க.
சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லைப்பா அதெல்லாம் உங்களுக்கு வந்து பண்டிலும் வரும், அதாவது ஃபீமேல் பண்டிலும் வரும் மேல் பண்டிலும் வரும். அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹாய் சொல்கிற எமோட்டு சேர்த்து நாங்கள் வந்து புயா அந்த நம்ம பட்டி மாஸ்டரில் வந்து ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இது வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஒரு பண்டில் வந்து ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இவங்க கொடுத்த நாலு அப்டேட்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட ஒரு புரியான ஐட்டமே கிடையாது, எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இத்து போன ஐட்டம் தான். அதுலேயும் மெயினாக இந்த ஒரு பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் வந்த பண்டில்ங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம், டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் மக்களே இதுதான் நம்ம கேமுக்குள்ள நெக்ஸ்ட்டு வந்து அந்த பட்டி மாஸ்டரில் ஆட் பண்ணக்கூடிய பண்டில் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்ஸுங்க. மற்ற அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு வீடியோவை நம்ம ஷார்ட்டாக இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட இப்போ கரெண்டாக எத்தனை பட்டி மார்ட் காயின் இருக்குது, எத்தனை பேர் இந்த பட்டி மாஸ்டர் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கார்த்திக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம் இந்த மந்த்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி அப்டேட் கொடுத்துட்டாங்க இந்த பட்டி மாஸ்டரை பற்றி. ஸோ இதுக்கப்புறம் இதை பற்றி ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பபாய், டேக் கேர், ஹாவ் எ நைஸ் டே. Believe life has lot of surprises for everyone. Nobody can predict life. Anything can happen in life. Anything can happen. What you want will not happen. What you need will definitely happen. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நமக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். So believe in life.